தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடந்த கொஞ்ச நாட்களாகவே இந்த கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் இறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு பிரபலங்களோட மரண செய்தியை கேள்விப்படும் போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மனவேதனை ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ தமிழ் சினிமா பிரபலம் ஒருத்தரோட மனைவியும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இயக்குனர் அருண்ராஜா காமராஜோட மனைவி தான். இப்போ கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு காலமாயிருக்காங்க. தமிழ் சினிமா உலகத்தில் நடிகர், பாடகர், பாடலாசிரியர், எழுத்தாளர், நகைச்சுவை நடிகர், இயக்குனர்னு சொல்லி பன்முகம் கொண்டவர் தான் அருண்ராஜா காமராஜ். தெரி, பென்சில், கபாலி, ஜிகர்தண்டா இது மாதிரி படங்களில் இவர் எழுதின பாடல்கள் மக்கள் மத்தி நல்ல வரவேற்பு வாங்கியிருக்குது. இப்போ இவர் கண்ணக்குழி அழகே அப்படிங்கிற ஆல்பம் பாடலை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் இயக்கத்தில் கனா படம் வெளிவந்திருந்துச்சு. இந்த நிலையில் அருண்ராஜா காமராஜ் அவங்களோட மனைவி சிந்துஜா கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவங்க நேற்று நைட்டு உயிரிழந்திருக்காங்களாம். இந்த விஷயம் இப்போ ரசிகர் மத்தியில், அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த நோய் தொற்றால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு ஒரு அளவே இல்லையா, இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட வேதனையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சாமானிய மக்கள் ஆரம்பித்து எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்களும் பிரபுகர்களும் அடுத்தடுத்து இறந்து போகிற விஷயம் கண்டிப்பாக அதிர்ச்சி ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் அருண்ராஜா காமராஜ் அவங்களோட மனைவி சிந்துஜாவோட மரணமும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில் அருண்ராஜா காமராஜ் மனைவியோட இறப்புக்கு எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் அவங்களோட இரங்கல் செய்தி தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அருண்ராஜா காமராஜ் அவரோட ஒரு நெருங்கிய நண்பரும் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்து வந்துருக்கக்கூடியவாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் அருண்ராஜா காமராஜ் அவங்களோட மனைவியோட மறைவுக்கு ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காராம். சிவகார்த்திகேயன் அப்புறம் அருண்ராஜா காமராஜ் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒருத்தரோட முன்னேற்றத்துக்கு இன்னொருத்தவங்க ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சில விஷயங்களை அருண்ராஜா காமராஜ் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் எனக்கு சான்ஸ் கிடைச்சப்ப நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னது அருண்ராஜா காமராஜுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு ஏன் சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் கனா படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பையும் அருண்ராஜா காமராஜுக்கு சிவகார்த்திகேயன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்கள், சிந்துஜா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட க்ளோஸ் சிஸ்டர் மாதிரி தான் பார்த்து வந்துட்டு இருந்தேன். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகி வந்துட்டு இருந்தோம். என்னோட ஒய்ஃபும் அருண்ராஜாவோட ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஃபேமிலி பார்ட்டி, கெட் டுகெதர்னு எல்லா விஷயத்திலும் ஒன்றா கலந்துக்கிட்டு நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிந்துஜா அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அருண்ராஜா காமராஜ் அவங்களோட மனைவி சிந்துஜா அவங்களோட மரணத்துக்கு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் கிடச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.